வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அரசியலில் அதிரடியான திருப்பங்கள், தடாலரியான முடிவுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலை, நாளைக்கு அதிமுக தலைமை கழகத்திற்கு அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செல்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில், எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், தமிழ்நாடு முழுவதும் 14ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணம் போகிறேன், நாளை எப்போது வேண்டுமானாலும் நான் அதிமுக தலைமை கழகத்திற்கு செல்லலாம், அது என் வீடு கோயில் போன்றது, அங்கு செல்வதற்கு என்னை யாரும் தடுக்க முடியாது, போலீஸை அங்கு குவித்திருந்தாலும் கூட அது எனக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான், அதிமுக தொண்டர்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் என்று சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு அமைச்சரை விமர்சித்திருக்கிறார், ஜெயக்குமாரை, வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்னு. எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் என்று சொல்லியிருக்கிறார். 20 அமைச்சர்களைத்தான் கேட்க வேண்டும், அதிமுக இணைப்பு நடைபெறும் என்று காத்திருந்தேன், 60 நாள் காத்திருந்தேன், காத்திருந்தபடி எதுவும் நடக்கவில்லை, ஏன் இணைப்பு நடக்கவில்லை என்பதற்கு அந்த அமைச்சர்களைத்தான் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். தினகரனின் இந்த திடீர் செய்தியாளர் சந்திப்பு, சில நிமிடங்களுக்கு முன்னால் நடந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது சில கேள்விகளை எழுப்புகிறது. மீண்டும் மீண்டும் இதை பேசுகிறோம், மீண்டும் மீண்டும் இது பேசப்பட வேண்டுமா, அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தை பேசிக்கொண்டே இருப்பது அவசியம்தானா என்கிற கருத்துக்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒரு ஆளும் கட்சியில் நடக்கக்கூடிய ஒன்று, ஆட்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று விவாதிக்க தக்கதாக இல்லாமல் போகாது. ஓ பன்னீர்செல்வம் ஒருபுறத்தில் ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார், புதிய நிர்வாகிகளை அறிவித்திருக்கிறார் தினகரன். தனக்கு ஆதரவு தெரிவித்த முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏறத்தாழ 3 டஜன் உறுப்பினர்களுக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியலை அறிவித்து 2019 தேர்தலுக்கு அதிமுக வெற்றி பெறுவதற்காக இந்த முயற்சிகளை செய்ய தொடங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார். நாளை செல்ல இருந்தவர் அதிமுக தலைமை கழகத்திற்கு ஏன் செல்லவில்லை, செல்லாமல் போக அவரை தடுப்பது எது, பதுங்குகிறாரா பாய்கிறாரா என்கிற கேள்வி. அதிமுக அம்மா அணிக்குள் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதன் கரம் ஓங்கி இருக்கிறது, கட்சியையும் ஆட்சியையும் எடப்பாடி பழனிசாமி தான் வழிநடத்துகிறார் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில், அவரது ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழலில் தினகரனின் இந்த அறிவிப்பு, நான் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் அழைப்பு விடுப்போம், அவருக்கு சிறப்பு இருக்கை ஒதுக்கப்படும் என்று அவர் சொல்வது எதை காட்டுகிறது? இப்போது தள்ளி போடும் தந்திரம், தள்ளி போடும் உத்தி என்பது தன்னை இன்னமும் வளப்படுத்திக் கொள்வது, வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியா? இந்த சுற்றில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அடுத்த சுற்றில் என்ன நடக்கப் போகிறது விவாதிக்கலாம். நம்மோடு அரசியல் விமர்சகர்கள் திரு ரவீந்திரன் துரைசாமி, பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன், அஇஅதிமுகவின் காசிநாத பாரதி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள், வணக்கம். திடீர்னு நடக்கிற டெவலப்மெண்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ஷன்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது. ஏறத்தாழ அரசியலை உற்று பார்த்துட்டு இருக்கிறதுனால அதில் கமெண்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஒன்றும் பெரிய தயக்கம் இருக்காது. இப்போ தினகரன் ஒரு பதிலடியை தந்திருக்கிறாரு, 2-3 அம்சம் எனக்கு எடுத்து எடுப்பில் வருது. 2 மாதத்துக்கு பின்னோக்கி ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, அதிமுகவிலிருந்து சசிகலா, தினகரன் ஓரம் கட்டப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டு விட்டார்கள், அவர் கைது செய்யப்பட்டார், சிறைக்கு போனார், அத்தோடு அவர் அரசியல் வாழ்வு முடிந்தது, அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று அந்த கட்சியின் ஆட்சியாளர்களே சொன்னார்கள். இப்போ இல்லை நான் இருக்கேன், எனக்கும் அதிமுகவில் சே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தொடங்கியிருக்கிறார். ஆனால் அது எந்த எல்லை வரையிலும் நான் இருக்கிறேன்னு சொல்ல தொடங்கிட்டாரு, சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு போவாரா, சேலஞ்ச் பண்ணுற சூழல் ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட முடியும் படுமா? அந்த வலிமை இப்போ காய் நகர்த்தல்களில் யாருக்கு வந்திருக்கு? தான் இருக்கேன்றதை காட்டியிருக்கிறார். நாளைக்கு போக முடியாது அப்படின்றது கௌரவமான ஒரு பின்வாங்கல் அப்படின்னு பார்க்கிறதா, இல்லை லார்ஜர் பிளான்ஸ் இருக்குது, சில நாட்களில் நான் இன்னும் வேகமாக வருவேன், இந்த சுற்றுப்பயணங்கள்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதும் புதிய நிர்வாகிகளை அறிவிக்கிறதும் எதை காட்டுது? உங்களுடைய முதற்கட்ட கருத்து. அதாவது கிளைமாக்ஸை தள்ளி போட்டிருக்கிறார். இன்னைக்கு கிளைமாக்ஸில் அவருக்கு போதிய பலம், அதாவது அரசியலில் சப்போர்ட்டர்ஸுங்கிறது வேற, பாலோவர்ஸுங்கிறது வேற. ஆனால் எஸ்டிஎஸ் வந்து எம்ஜிஆர் ஊழல்னு வந்து நமது கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ளே எம்ஜிஆருக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தார். அப்போ கட்சிக்குள்ளே அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு 50-60 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. காளிமுத்து, கருப்சாமி பாண்டியன், ஆலடி அருணா, சேடப்பட்டி முத்தையா, எங்கள் ஒரு எஃப்எம் ராஜரத்னம் எல்லாமே எஸ்டிஎஸ் ஆதரவாளராக இருந்தாங்க. ஆனால் கட்சியை விட்டு அதிகாரத்தை விட்டு விலகும்போது, ஆனால் எம்ஜிஆர் அன்னைக்கு அண்ணா நகர் மயிலாடுதுறையில் தோற்று தான் இருந்தார், அதிகாரம் விட்டு விலகும்போது 4 எம்எல்ஏக்கள் தான் வந்தாப்பில். இன்றைக்கி வந்து தினகரன் சப்போர்ட்டர்ஸாக இருக்கிறோங்கிறது ஒன்று, தினகரனுக்காக எடப்பாடியை கன்ஃபரன்டேஷனுக்கு போகிறதுங்கிறது ஒன்று. அதுக்கு வந்து போதுமான ஆயத்த வேலைகளையும் ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் போனால் அது வந்து ஃபிசல் அவுட் ஆகுதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி அவரை பின்தொடர்வதற்கு போதுமான எம்எல்ஏக்கள் திரளாத காரணமாகத்தான் அவர் இன்றைக்கி 5ஆம் தேதி நாளைக்கு போகிறத வந்து தள்ளி போட்டிருக்கிறாரு. ஆயத்த பணிகள்லையும் மீண்டும் டைம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேலையில் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக ஒரு வரையில் 2 வாள் இருக்க முடியாது. எடப்பாடி ஒரு வாள், தினகரன் ஒரு ஆள், ஒரு வாள், இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சு தான் ஆகணும். இட் இஸ் காலம் தான் அதை முடிவு பண்ணும். கொஞ்சம் காலம் தள்ளி போகுது, அவ்வளோதான். மதிமுகவிலிருந்து கண்ணப்பன் விலகிய நேரத்தில் சொன்னார், கண்ணாடி உடைஞ்சது தான், இனி ஒட்டாது, உடைஞ்ச கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அதிமுகவில் எந்த பிரிவு அணியை சேர்ந்தீங்கனாலும் அவங்க சொல்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக் இருக்குது. நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள், அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகள், ஒரே ரத்தம், நாங்கள் எந்த நேரத்திலும் ஒன்று சேர்ந்து கொள்வோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே இருக்குது, 2 கத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக, அதாவது வந்து தொண்டர்களும் அந்த திமுக எதிராக இந்த கட்சி பலமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களும் வந்து அந்த கட்சி பலமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது வந்து ஒரு தன்னோட பலத்தை நிரூபித்து ஜெயலலிதா வந்து 89ல் ஜானகி வந்து தற்காலிகமாக அரசியலுக்கு வந்தவங்க ஜெயலலிதா கிட்ட தன்னோட கட்சியை ஒப்படைச்சிக்கிட்டு போனாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, யாருமே பலத்தை நிரூபிக்கலை. குறிப்பாக வந்து அதிமுககாரங்க 3 பேர், நான் கூட ஒருத்தரை நான் பொதுவாக சேர்த்துக்குவேன், என்றாலும் 3 பேர் வெளிப்படையாக இருக்கிறாங்க. பன்னீர்செல்வம், டிடிவி அண்ட் எடப்பாடி பழனிசாமி 3 பேரும் மக்கள் பலம் என்னங்கிறது நிரூபிக்கப்படலை. இந்த மக்கள் சக்தியில் அவங்க போகும்போது என்னோட அனுமானப்படி நிச்சயமாக முதல் தேர்தலில் 3 பேரும் அவங்கவுங்க தலைமையில் அதிகாரபூர்வமாக மிகப்பெரிய வலிமை பெற்ற தலைவராக இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி, அவர்கிட்ட அரசியல் பலம் இருக்கு. அரசியல் பலம்னா அதிகார பலம் அவர்கிட்ட இருக்கு. மக்கள் பலம் இருக்கா, தொண்டர் பலம் இருக்கா அப்படின்றதெல்லாம் காலம் தீர்மானிக்கும். இன்னைக்கு அதிகாரத்தின் பலம் அவரிடம் குவிஞ்சிருக்கு. அவர் தான் இன்னைக்கு பொசிஷன்ல இருக்காரு. ஆனால் அது உங்களுடைய பார்வை. ஆனால் அவருக்கு பிடிக்கும்னு நினைச்சி இந்த 36 எம்எல்ஏக்களும் இவரை போய் பார்க்குறாங்களா? தினகரன் வீடை நோக்கி போய் பார்க்கிறவர்கள் அவருக்கு இது எரிச்சலை தரும். அதிகார பலம் பொருந்திய அந்த டிடே எப்படி 2 கத்தி நீங்க சொல்றீங்களே, இன்னொரு கத்திக்கு பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சே அந்த டிடே எப்படி வரும்னு சொன்னா, அந்த கன்ஃபரன்டேஷன் வரும்போது தான் அதை நாம சொல்ல முடியும். கன்ஃபரன்டேஷன் வரல, அதான் கிளைமாக்ஸை தள்ளி போட்டிருக்காருங்க தான் நான் சொன்னேன். அந்த கிளைமாக்ஸ் வரும்போது 37 பேர் நிற்கிறாங்களா, 47 பேர் நிற்கிறாங்களா, 4 பேர் நிற்கிறாங்களாங்கிறது அந்த கிளைமாக்ஸ் வரும்போது தான் தெரியும். இந்த கிளைமாக்ஸ் வரல. எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இதை பற்றி பேசும்போதே கிளைமாக்ஸு, இடைவேளை, அதிரடி திருப்பம், அடுத்த சீனில் என்ன வரும்? நானே சொன்னேன், கிளைமாக்ஸ் வந்துடும் தான் எதிர்பார்த்தேன் 5ஆம் தேதி. இப்படி கண்டிஷன் தான் வராது. பொதுவாக அரசியலில் ஆய்வாளர்களும் அறிஞர்களும் அரசியலை அவதானிக்கிற கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எதிர்பார்க்கிறது மாதிரிலாம் அரசியல் களத்தில் சீன்ஸ் அமைஞ்சிடுறது இல்லை. நிச்சயமா மாட்டாங்க. எல்லாரும் அவங்க நன்மைக்கும் தங்களை பலப்படுத்துறதுக்கும் தங்களுக்கு எது சரியான தருணங்கிறது தான் அடிப்பாங்க. அதான் நீங்க வந்து எமர்ஜென்சியை விபி சிங் இருந்தாருன்னா கருத்து என்னவாயிடுதுன்னா ஆன்டி கிளைமாக்ஸாவும் போய் முடிஞ்சிருது. அவங்க எதிர்பார்க்கிறது ஒன்னாவும் நிச்சயமா யாரும் வந்து மலைகூட மோதி தற்கொலை பண்ண மாட்டாங்க. அதான் விபி சிங் தான் எக்ஸாம்பிளா சொல்றேன். எமர்ஜென்சி எடுத்திருந்தாலும் விபி சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியாது, பெரிய போலீஸே தான் ஆனாரு. ஒவ்வொருத்தர் வந்து மண்டலத்தை பார்ப்பாங்க. மண்டல் கமிஷன்ற ஒன்றை அமல்படுத்தி இந்த நாட்டினோட அரசியல் வரலாற்றையே திருப்பி போட்டு சாதாரண மக்கள்கிட்ட அதிகாரம், அரசியல் அதிகாரம் போகணும்னு சொல்லி அதற்காக பதவி இழக்க நேர்ந்தால் பிரதமர் பதவியை கூட இழப்பேன், அதை பற்றி எனக்கு தயக்கம் இல்லை, என் வாழ்நாளில் பிரதமர் பதவியில் இருக்கிறத விட இதை செய்கிறது பெருமைன்னு சொன்ன ஒருத்தரை இப்போ எப்படியாவது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சின்ன அதிகார சண்டைக்குள்ளே போயிட்டு இருக்கிறவங்களோட ஒப்பிடுறது நிச்சயமாக கால பொருத்தம் உள்ளதான்றது. விபி சிங்க ஒரு புத்தர்னு சொல்லக்கூடிய உங்கள் கருத்து எனக்கு உடன்பாடானது. பலமுறை நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். இது இந்த பொலிட்டிக்கல் ஒரு கிரேட்டஸ்ட் சோல் ஒரு பதவி, அரசியல் பதவி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு டைமிங்கான எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னே தவிர விபி சிங் வந்து அவரோட நடவடிக்கைகள், அவரை நரசிம்மர் அவரை களங்கப்படுத்துறதுக்கு பண்ண வேலைகள், அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து முழுக்க நான் உடன்படுறேன். பெரிய மனிதர்களை சிறிய விஷயங்களுக்கு ஒப்பிடுறோன்றதுல நீங்களும் உடன்படுறீங்க, ஐயநாதனுக்கும் மாற்று கருத்து இருக்கா? திருச்சி வேலுச்சாமி அவர்கள்ட்ட கேட்கணும், கிளைமாக்ஸ் ஆன்டி கிளைமாக்ஸ் இப்படிலாம் போகுதே, இப்போ டிடிவி தினகரன் திவாகரன் இணைஞ்சு நீரடிச்சு நீர் விலகாதுன்னு சொன்னாங்க, அதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் நீரடித்து நீர் விலகாது, அதிமுகலாம் ஒன்று, அந்த நீரெல்லாம் ஒரு நீர், திமுக இன்னொரு நீர், காங்கிரஸ் ஒரு நீர், பாஜக ஒரு நீர், இந்த நீரோட்டத்தில் உள்குத்துகள் அதிகரிச்சிருக்கு. இரட்டை ஒரு உரையில் இரு கத்திகள் இரு வாட்கள் இருக்காது அப்படின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறார். புதிய நிர்வாகிகளை அறிவிச்சிருக்கிறதும் நாளைக்கு கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்கிறதும் நான் போவதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறதும் என் பொறுமைக்கு எல்லை இருக்குன்னு சொல்கிறதும் இணைப்பு எப்போது வேண்டுமானாலும் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறதும் பன்னீர் தரப்போட அவர் பேசிகிட்டு இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியை எழுப்புது. தினகரன் இன்னைக்கு எடுத்திருக்க முயற்சின்றது பின்வாங்கலா பதுங்கலா போர்க்களத்தை தள்ளி வச்சிருக்கிற ஒரு முயற்சியா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு வேலுச்சாமி? நான் இது ஒரு விசாலமான பார்வையோடு பார்க்க விரும்புகிறேன். என்னவென்றால், கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று பகிரங்கமாக பிஜேபி அறைகூவல் விட்டதற்கு பின்னால் ஓபிஎஸும் ஓடி போய் அவர்களை ஆதரிக்கிறார், இபிஎஸ் ஓடி போய் ஆதரிக்கிறார். தினகரன் என்று என்ன சொல்ல போகிறார் என்று நான் ஆவலோடு எதிர்பார்த்தேன். பிஜேபியை ஆதரிப்பதில் எந்த தவறும் இல்லை என்று அவரும் சொல்லிவிட்டார். ஆகவே கழகங்களே இல்லாத தமிழகம் என்று சொல்ற பிஜேபியை நிபந்தனை இல்லாமல் இந்த மூன்று பேருமே ஆதரிக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த மூன்று பேருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை என்கின்ற முடிவுக்குத்தான் வர. திரு வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி உங்களுக்கு தெரியாது இல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கலாம். திரு வேலுச்சாமி உங்களுக்கு தெரியாது இல்ல, அரசியல்ல இன்றைக்கு பேசும் பேச்சுக்கு நாளைக்கு அர்த்தம் இருக்கா? 60 நாளுக்கு முன்னாடி பேசினது, 60 நாளுக்கு முன்னாடி வந்த பத்திரிகை செய்திகளையும் 60 நாளுக்கு முன்னாடி கோமாவுக்கு போன ஒருத்தர் இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தாருன்னா அவர் வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவார். இன்றைக்கு தினகரன் பாஜகவை ஆதரிக்கிறதா சொல்கிறதும் மற்றவர்கள் சொல்வதும் காலச்சூழல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம், இது காலாகாலத்திற்கும் எல்லா கட்சியும் எல்லா நேரத்திலும் எல்லாரையுமே ஆதரித்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுக்கான உத்தரவாதம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வழக்குகளில் சிக்கி சில நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வலிமையான ஆளுங்கட்சிக்கு எதிராக தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் பிரகடனம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லத்தக்க மக்கள் தலைவர்கள் நம் வாழாத காலம் இது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் உங்களை அதிமுகவோட உட்கட்சி அரசியலுக்குள்ளே அழைச்சிட்டு வர விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் ஒரு நிழல் யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களா? இருவருக்கும் முதலமைச்சர் வேறு, அவரே கட்சியையும் வழிநடத்த முயற்சிக்கிறார். அதை தினகரன் சேலஞ்ச் பண்ணுறார். தன் வரம்புக்குட்பட்டு தன்னிடம் கட்சி இருக்க வேண்டும், அவருக்கு கீழே முதலமைச்சர் இருக்கணும்னு அவர் சொல்ல வர்றதை பார்க்கிறாரா? அரசியலில் மாற்றங்களை நிகழ்த்துவதற்கு புதிய நிர்வாகிகளை போட்டிருக்கிறது மூலமாக மாற்றங்களை நிகழ்த்துறதுக்கு தினகரன் அணி தயாராகிறதா? இப்போ கத்தியை கீழே போட்டாங்க, கொஞ்ச நாள் கழித்து தூக்குவார்கள்னு பொருளா? கிளைமாக்ஸை தள்ளி போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறத எப்படி பார்க்கிறது? கிளைமாக்ஸ் எப்போ வருகிறது? ஹிச்காக் படத்தில் முன்னாலே வரும், மற்ற படங்களில் கிளைமாக்ஸ் பின்னால் வரும். இதில் எப்போ வரும்னே யாருக்கும் தெரியல. அதுதான் ஒரு வேடிக்கை. நான் இதை பார்க்கிற பார்வை என்பது, நிர்பந்தம் என்பது ஓபிஎஸ்க்கு இருக்கலாம், இபிஎஸ்க்கு இருக்கலாம், தினகரனுக்கு இருக்கலாம். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் தொண்டனுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கிறது? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கிறது? அவர்கள் நிர்பந்தத்திற்காக அவர்கள் சமரசம் செய்து கொள்ள முடியும். மற்றவர்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் சேர்ந்தால் என்ன தமிழகத்துக்கு லாபம், பிரிந்தால் லாபமா நட்டமா, இதைத்தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, ஓபிஎஸ்ஐ விட்டுவிடுங்கள், இபிஎஸும் தினகரனும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு வாழ்வு. இருவரும் பிரிந்தால் நீங்கள் துவக்கத்திலேயே சொன்னீர்கள், தினகரனை ஆதரிக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களில் ஏறத்தாழ 37 பேருக்கு அவர் புதிய நிர்வாகிகள் பட்டியலிலே இடம் தந்திருக்கிறார் என்று. அந்த 37 இல்லாவிட்டாலேயே ஆட்சி இல்லை என்பது ஆரம்ப பள்ளியிலே படிக்கிற எலிமெண்டரி ஸ்கூல் பையனுக்கே தெரியும். ஆகவே இவர்கள் பிரிந்தால் 2 பேரும் ஆட்சியை அதிகாரத்தை இழப்பார்கள். 2 பேரும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்க முடியும். இதுல என்ன வேடிக்கை என்னென்றால், எல்லோரும் அம்மா எங்க வளர்த்தாங்க, என்ன வளர்த்தாங்க என்கிறார்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு அரசியலில் மிக மோசமான ஒரு நிலைமை வந்தது என்பது எம்ஜிஆர் மறைந்ததற்கு பின்னாலே. அதற்கு பின்னால் 89லே தேர்தல் வருகிற போது அவர் அதிகாரப்பூர்வமாக அரசியல் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 5 பேருக்கு தான் அவர் அதிகாரம் தந்திருந்தார். அந்த 5 பேரிலே 3 பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, 2 பேர் உயிரோடு இருக்கிறார்கள். மறைந்து விட்டவர்கள் எஸ்டிஎஸும் குழந்தை வேலும் சேலம் கண்ணனும். உயிரோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற திருநாவுக்கரசும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கே.கே. சார்தான் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற. இதுல எவரையும் அன்றைக்கு ஜெயலலிதா நம்பவும் இல்லை, இவர்களை அங்கீகரிக்கவும் இல்லை. இவர்களாம் அதற்கு பின்னாலே காலத்தின் கோலம் இவர்கள் வந்தார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குத்தான் செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்வது ஊரை ஏமாற்றுவதற்கெல்லாம் அவர்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய மனோநிலையை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கூட இருக்கலாம். அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த கட்சி தொண்டனுக்கு மட்டுமல்ல இவர்களுக்கே இழப்பு வரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பார்க்கிற பார்வை இபிஎஸும் தினகரனும் அவர்களுக்குள் ஒரு உள் உறவு இல்லாவிட்டால் இந்த கட்சி ஆட்சி நிற்காது என்று அவர்களுக்கே தெரியும் என்கிற போது வெளி உலகத்திற்காக ராஜதந்திர நடவடிக்கைக்காக அவர்கள் மோதுவதை போல சில தோற்றம் இருந்தாலும் இவர்கள் இருவருக்கும் ஒரு உடன்பாடு இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. ராஜதந்திர நடவடிக்கையாக பிஜேபி ஆதரித்தாலும் காலம் வருகிற போது எதிர்ப்பதற்கு இந்த 2 பேருமே தயாராக இருப்பார்கள். அதற்கு முன்னாலே ஒருவேளை என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும் என்றே நினைக்கிறேன். ஒருவேளை தவறினால் கூட ஓபிஎஸ் வேண்டுமானால் பிஜேபியிலே சேர்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. சரி, அது அவர் மீது நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அவதூறுன்னு கூட சொல்லலாம். அவர் கட்சிக்காரங்க, நான் கேட்கறது உங்கள்ட்ட இருந்து மோதுவது போல தோற்றம் தருகிறார் அரசியல் கணிப்பு. கணிப்பதற்கும் ஆரிடம் சொல்வதற்கும் கணிப்பதற்கும் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை தற்கொலை பண்ணிட்டார், மீண்டும் தற்கொலை பண்ணுவாரானே. சரி, அவர் போனது ஒரு தர்ம யுத்தத்தை தற்கொலைன்னு வர்ணிக்கிறீங்க. நீங்க இத சொல்லல, சமாஜத்துக்கு மட்டும் சொல்றீங்க. திருச்சி வேலுச்சாமி, நீங்க சொன்ன சில நான் தர்ம யுத்தம் என்றால் அதுக்கு நான் பதில் சொல்லணும். ஏனென்றால் அவர் சொல்லுகின்ற தர்ம யுத்தம் என்பது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கிற போது அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதுதான் தர்ம யுத்தம். நான் கேட்கிறேன், ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த அந்த 75 நாட்களும் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தவர் யார்? காவல்துறையை கையிலே வைத்திருந்தவர் யார்? ஓபிஎஸ் தானே. இத நிறைய பேசி இருக்கிறோம். திரு வேலுச்சாமி யாரட போய் சொல்வது? திரு வேலுச்சாமி உங்கள்ட்ட திருச்சி வேலுச்சாமி எப்படி வரலாம்? திருச்சி வேலுச்சாமி எப்படி தர்ம யுத்தம்? அது கர்ம யுத்தம். திருச்சி வேலுச்சாமி உங்கள்ட்ட 2 கேள்விகள், நேரடியான கேள்வி. நீங்க பேசுற பேச்சிலிருந்து எனக்கு எழக்கூடிய கேள்வி ஒன்று, மோதுவது போல தோற்றம் தருகிறார்கள், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அவர்களுக்கு, மக்களுக்கு நன்மையான்றது நிச்சயமா சொல்ல முடியாது. கூடி வாழ்ந்தால் அவர்களுக்கு கோடி நன்மை, பிரிந்தால் ஆட்சி போயிடும். இப்போ நடக்கக்கூடியது அதிகார சண்டை. தெரிந்தே இந்த சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இல்லாமல் போனால் இந்த சண்டை வரப்போவதில்லை. ஆட்சி இல்லாமல் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அதிகார சண்டையில் யாரும் இறங்கி இருக்க போறதில்லை. நீங்க பேசுறதுல இவர்கள் மோதுவது போல தோற்றம் தருகிறார்கள்ன்றீங்களே, ஒரு உரையில் இரு கத்தின்னு திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றது வந்து உண்மை இல்லையா? அவர்களுக்குள் முரண்பாடு முற்றி நிற்கிறது, யார் கை ஓங்கி நிற்கிறது? நிச்சயமாக இல்லை அப்படின்ற போட்டி இல்ல. 2 பேருமே கத்தி இல்ல, உரைதான். ஒரிஜினல் கத்தி என்பது சசிகலா தான். சசிகலா தான் ஒரிஜினல் கத்தி. இந்த 2 பேருமே கத்தி இல்ல, இவர்கள் அவருடைய பினாமி தான். சசிகலா அவர்கள் தான் வலிமையானவர், அதிகாரம் பொருந்தியவர் அந்த கட்சியில் என்ற பொருள்பட நீங்க சொல்றீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்கலாம். தமிழ்நாட்டு அரசியலை காமராஜர் காலம், ராஜாஜி காலம், அண்ணா காலம், கருணாநிதி காலம், ஜெயலலிதா காலம், அந்த காலத்தில் இந்த மாதிரியான விவாதம்லாம் நடத்துகிற அளவுக்கான நாளொரு மாற்றம், பொழுதொரு கருத்து. 60 நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னாங்க, அரசியல்லேருந்து அவங்களை அப்புறப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு கட்சி சம்மந்தம் இல்லைன்னாங்க. இப்போ தனக்கும் தன் பின்னாலும் ஆட்கள் இருக்கிறார்கள். இல்லை, சில விஷயங்கள் இதில் புலப்படுது. ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிடுறார், ஒரு அரசியல் தலைவர் லஞ்சம் கொடுத்ததா குற்றச்சாட்டு, ஒரு தேர்தல் கமிஷன் அதிகாரிக்கு லஞ்சம் தந்ததா குற்றச்சாட்டு, திகார் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. ஆனால் அத்தோடு அவங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடுறது இல்லை. திரும்ப விபி சிங் அவர்களுடைய ஒரு பொன்மொழியை தான் திரும்ப சொல்லணும். There is no last date in the political calendar. ஒரு அரசியல்வாதியின் வாழ்நாளில் அரசியல் வாழ்க்கையில் இறுதி நாள் என்பது இல்லை. இன்றைக்கோடு இவருடைய காலாவதி ஆகிவிட்டார்னு சொல்ல முடியாது. திரும்ப தினகரன் நிற்கிறார், அவர் பின்னாடி 37 எம்எல்ஏக்கள் போகிறாங்க. இதில் வரக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தா, தினகரன் நாளைக்கு கட்சி ஆஃபீஸுக்கு போயிருக்கணும். இவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, கட்சி என் பின்னாடி தான் இருக்கிறது, நான் தான் துணை பொதுச் செயலாளர்ன்றவர் ஏன் கட்சி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு தயங்குறார், ஏன் பின்வாங்குறார்? அப்போ அவருக்குள்ளே ஏதோ ஒரு அச்சம் இருக்கா? இல்லை, இப்போ இங்கே இந்த 3 பேருக்குள்ளே நடக்கிறது வந்துட்டு எந்த விதத்துலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதிகார போட்டின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அதிகாரத்தினுடைய நிர்ணய சக்தி வேற ஒரு இடத்துல இருக்குது. டெல்லி ஃபார் ஆஃப் 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. ஆட்டு விற்கிறாங்க, இவங்க ஆடுறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆமாம், ஆனால் சொல்லலாம்ல, அதுதான் சரி. அது உங்கள் பார்வை. ஆடுறவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. இல்லை இல்லை, அவங்க தங்களை டெல்லி ஆட்டு விற்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஆடும் பொருட்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் ஆடும் பொருட்களிடமும் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் சில பலன்களை தருகிறது. அந்த அதிகாரத்தை அவர்கள் தக்க வைக்க வேண்டும் என்றால் இவர்கள் அனைவரும் ஒன்றா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கின்றது. இப்போ இவரையும் பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்டு போனாங்களே இந்த 37 பேரில் ஒரு 30 பேர் வச்சுங்க, அவங்க யாரோட நிற்கிறாங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நிர்ணயிச்சு அப்போ என்ன அப்படின்னம்னா எல்லாருக்கும் இந்த ஆட்சி நிலைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது இல்லையா? இந்த ஆட்சியை வைத்து சாதிக்க வேண்டியது அவங்களுக்கா மக்களுக்கா? மக்களுக்கு எங்க மக்கள் இப்போ இந்த 3 பேரா இவங்க பேசுறாங்களே, இந்த 3 பேருடைய பேச்சுக்களில் எந்த மக்கள் பிரச்சனையாவது வந்துச்சா? நான் கேட்கறேன், இவங்க 3 பேரும் ஒருத்தரை மாத்தி வாக்களித்த மக்கள் இந்த ஆட்சி நிலைக்கணும்னு நினைக்கிறாங்களா? சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இந்த ஆட்சி நிலைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அதிமுக தொண்டர்கள் இந்த ஆட்சி நிலைக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அதிமுக தொண்டர்கள் ஆட்சி நிலைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு கட்சியின் மீதும் அந்த கொடியின் மீதும் அந்த கொள்கையின் மீதும் எம்ஜிஆர் மீதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதும் கொண்டுள்ள பற்று, அவர்கள் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்னன்னா அதிகாரப்பற்ற தவிர வேற எதுவும் இருக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். இவங்க எப்படி அதிகாரத்தை கையாண்டாங்க அப்படின்றதும் தெரியும். இவங்க வந்துட்டு இன்னைக்கு என்ன அப்படின்னீங்கன்னா எந்த விதமான தலைமைத்துவமும் இன்றி, எந்த விதமான ஒரு அடித்தளத்திலிருந்து பெற்ற ஆதரவுகள் இன்றி இவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்களுடைய பதவி நிலைகளை தக்க வைக்க போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதில் இவர்களாக முடிவெடுத்து ஒன்றிணைய முடியாது என்பது எனது கருத்து. ஏனென்றால் இயங்குபவர்கள் ஒன்றாக சேரலாம். சரி, எளிமையா கேக்குறேன், நீங்க பேசுற தமிழ் பாமர மக்களுக்கு புரியாம போலாம், என்ன போன்றவர்களுக்கு அறகுறையா புரியலாம். என் புரிதல் சரியான்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தினகரன் அவர்களும் சேர்ந்து செயல்படுறத அவங்க 2 பேர் மட்டுமே முடிவு பண்ற விஷயம் இல்லை, வேற யாரோ முடிவு பண்றாங்கன்றீங்க. ஆமா, அவங்கள 3 பேருமே இப்ப இந்த 3 பேருக்கு தனித்தனி அபிலாஷைகள் இருக்குது, தனித்த தங்களை சார்ந்த அபிலாஷைகள் இருக்கிறது. நாட்டு நலன்லாம் நீங்க எதையுமே கொண்டு வராதீங்க, கட்சி நலன்லாம் எதையுமே கொண்டு வராது. நாளைக்கு ஏன் சார் அவர் கட்சி ஆபீஸ் போறன்றவர் நாளைக்கு போகாம, ஆனா நான் 14ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போவேன், என்னை எல்லாரும் ஆதரிப்பாங்க, நான் எல்லா மாவட்டத்துக்கும் போறேன்னு சொல்றாரு. அது என்ன ராஜதந்திரம்? ஒரு ராஜதந்திரமும் இல்ல. அதான் தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, நீங்க சொன்னீங்கல்ல பெரிய ஒரு லிஸ்ட்டை படிச்சிங்கல்ல, இத்தனை பேரும் போட்டிருக்கிறது என்ன, அத்தனை இடங்கள்லையும் தன்னை நோக்கி வந்துட்டு தொண்டர்கள் வரணும், அவங்கக்கிட்ட பேசணும், ஒரு வித உருவகத்தை காட்டணும். துபார் நான் போன ஒரு பயணம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரையும் நீக்கல. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவரும் நீக்கப்படல. புதிதாக சிலருக்கு பதவி கொடுத்திருக்காங்க. அப்படின்னா பதவி இது ஆட்சியிலையும் பதவி இல்லை, கட்சியிலும் பதவி இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்ப அவரால் கொடுக்க முடியுது கட்சி பதவி. ஆமா, அதன் மூலமாக சிலரை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்கும் அவர் முயற்சிக்கிறார். ஆமா, சசிகலா பலருக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப இவர் வந்துட்டு இவரும் கொஞ்சம் கூடுதலா கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு நிறைய அள்ளி தரலாம் அப்படின்ற ராஜதந்திரத்தை ஜெயலலிதா வச்சிருந்தாங்க. கட்சி தந்திரம்னு வச்சுக்கோங்க, ராஜதந்திரம்னு சொல்லக்கூடாது, வச்சிருந்தாங்க. அதனால இவரும் அதை செய்யறாரு. இப்ப சைதாப்பேட்டைக்கு வர்றாரு, செந்தமிழன் இருப்பாரு, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு துரைங்கிறவர் இருக்கிறார், அந்த தொகுதியில் அவர் கொடுக்க போகிறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஸ்ரீபெரும்புதூர் போனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ இவர் பதவியை கொடுத்துட்ட உடனே இவர் வரும்பொழுது அதற்கான ஏற்பாடுகளை செய்ய போகிறாரு. இப்போ இதெல்லாம் ஒரு இமேஜாக உருவாகுமா இல்லையா? ஸோ ஒரு உருவகத்தை காட்டி இவங்கெல்லாம் ஏன் அவர்கிட்ட போகிறாங்க? ஒரு முதலமைச்சர் சர்வ வல்லமையோட ஒரு ஆட்சி நடத்துகிற நிலைமையில், அவருக்கு மேலே ஒரு டெல்லி ஆதரவு இருக்கிற நிலைமையில், அவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லாத நிலையில், சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிச்சிட்ட நிலையில் 37 எம்எல்ஏக்கள் ஏன் இன்னொரு இடத்துக்கு போகணும்? அதான் ஒரு இடைவேளைக்கு பிறகு கேட்கிறேன், ஒரு இடைவேளைக்கு பிறகு பதில கேட்கிறேன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. திரு ஐயநாதன், நேற்றைக்கு ஏன் நாளைக்கு போக வேண்டியவர் ஏன் போகல, அதுக்கு என்ன அச்சம்? தன்னை சார்ந்தவர்களுக்கு பதவி கொடுத்து தக்க வச்சிருக்கிறார். ஆனா இன்னொரு இடத்துல வந்து யாரையும் நீக்கிற அதிகாரம் இருக்கு. ஜெயக்குமார் வாய்ப்புக்கு வந்தபடி பேசுகிறார், மனப்போன போக்கில் பேசுகிறார். அவரை நீக்குவதற்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் நான் பொறுப்பான பதவியில் இருக்கிறனால பொறுமை காக்கிறேன்றார். அது பொறுமையாக, தயக்கமாக, அச்சமா, இயலாமையா? இல்லை, இவங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு சர்வைவல் கேம்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நிலைநிறுத்த போராடி கொண்டிருக்கிறார்கள். யாராக இருந்தாலும், அது ஓபியாக இருந்தாலும் சரி, அவர் கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஆட்சி இருக்குது அது வேறு, ஆனால் மீண்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய பலத்தை அவர் எங்கேருந்து பெற போகிறாரு? எனவே இவர்கள் எல்லாம் வந்துட்டு ஒன்றானாதான் ஏதாவது பண்ண முடியும். ஆனால் ஒன்றாகிறதுக்கு இவங்களால முடியாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தடையை. இவர்கள் பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்திக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் முடியாது. ஏன்னா நிர்ணய சக்தி வேற ஒரு இடத்துல இருக்குது. அது அதிமுக தொண்டனுக்கே புரிஞ்ச ஒரு விடயம். இரண்டாவது விஷயம், ஏன் இத்தனை பேர் வந்துட்டு இவர் தினகரனை நோக்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீங்க. இது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம். அவங்க கட்சியில் பொறுப்பு இருக்கிறவங்க வந்துட்டு மேற்கொண்டு பொறுப்பை தேடுறாங்க. கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லாதவங்க பொறுப்பு கொடுக்குறவரை நோக்கி போகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு கட்டத்தில் ஒன்றாகும்போது நம்ம ஒரு பொறுப்பில் இருப்போம், நமக்கான அந்த உள்ளூர் அரசியலுக்கு இது பயன்படும் அப்படின்ற ஒரு அளவில் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு அணுகி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவரும் அதை பயன்படுத்திக்கிறார், அவ்வளோதான். இதை தாண்டி இதில் வந்துட்டு நீங்கள் எதையும் பார்க்க முடியாது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னோம்னா, அண்ணன் வேலுச்சாமி அவர்கள் கூறியதில் ஒன்று, இவங்க பாருங்கள், திட்டமிட்டு யாருமே வந்துட்டு இவங்களுடைய உட்கட்சி விடயம் எல்லாத்தையுமே வெளியில் வந்துட்டு விவாதிக்கிறவங்க மக்களினுடைய எந்த பிரச்சனையை பற்றியும் ஒருத்தருக்கு எதிராக இன்னொருத்தர் பேசுகிறதே இல்லை. அதை எடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த விடயத்தில் இதை செஞ்சுருக்கலாம், இந்த மாதிரி மத்திய அரசு வந்துட்டு உணவு பாதுகாப்பு சட்டத்தை வந்துட்டு எல்லாம் புறக்கணிச்சுட்டு சொந்த கட்சி எம்எல்ஏ வந்து போராட்டம் நடத்துறாரு, கரூர்ல போராட்டம் நடத்துறாரு, ஆமா, ஈரோட்ல ஒரு போராட்டம் நடத்துறாரு, கடலூர்ல ஒரு அமைச்சர் நடத்துற கூட்டத்துக்கு உள்ளூர்ல இருக்கிற 3 அதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணிக்கிறாங்க. உள்ளூர்ல அவர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை இப்ப பகிரங்கமா வெளிப்படுத்துறாங்க. முன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒரு யூனிஃபையிங் ஃபேக்டர், யூனிஃபையிங் ஃபோர்ஸ், அவர்களை பார்த்து அஞ்சு அவர் யார் அமைச்சர்னாலும் ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி அமைச்சர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு அமைச்சர் எம்சி சம்பத் இருக்கிறார். அவர் கீழே அவர் அழைக்கிற ஒரு கூட்டத்துக்கு அந்த மாவட்டத்தை சேர்ந்த மந்திரிகள் போக மாட்டுறாங்க. செந்தில் பாலாஜி விஜயபாஸ்கரோட முரண்படுறார், தோப்பு வெங்கடாச்சலம் இன்னொரு அமைச்சரோட முரண்படுறார், உள்ளூர் சண்டைகள் தலை தூக்குது. இப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகள் தான் வரக்கூடிய காலகட்டங்களை நிர்ணயிக்குமா? இன்னைக்கு அதிமுக அப்படின்றது யார் கையில் இருக்கு, யார் வழிநடத்த போறாங்க? தினகரனுடைய இன்றைய ஸ்டேட்மெண்ட்டுடைய சாராம்சம் என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், இது ஒண்ணுமே இல்லை. நீங்க மறுபடியும் நீர் அடிச்சு நீர் விலகாதுன்றத நடுவில் நீங்க போட்டிங்கல்ல, அப்படிதான். இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தா தான் ஏதாவது இருக்கும். இவங்களோட கட்சி அப்படின்றது இவங்களா காப்பாத்திக்கிட்டா தான் இவங்க தங்களையும் காப்பாற்ற முடியும். கட்சியை காப்பாற்றி கொண்டால் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளலாம், ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டால் இவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இப்போ இவர் எடப்பாடிக்கு அந்த பொறுப்பு கொடுத்ததுனால தான் நான் செம்மலை எதிரணிக்கு போனார். அப்படி இவங்களை எல்லாருக்குமே ஒரு ஈக்குவேஷன் அந்தந்த பகுதிகளில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கெல்லாம் ஜெயலலிதா வந்துட்டு நீங்கள் ஒரு யூனிஃபைங் ஃபேக்டர்னு சொன்னீங்க, இல்லை, அவங்க ஒரு பைண்டிங் ஃபோர்ஸ், பைண்டிங் ஸ்ட்ரென்த். கட்டுப்பட்டதுனால இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தாங்களே ஒழிய இவங்க அளவில் வந்துட்டு அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. அவங்க தான் இவங்களுக்கு ஸ்ட்ரென்த். எனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த விடயங்கள் அனைத்தும் இவர்களுடைய அரசியல் ரீதியான தங்களுடைய நிலையை தக்க வைத்துக்கொள்ள, அரசியல் வாழ்வை தக்க வைத்துக்கொள்ள நடத்தக்கூடிய உட்கட்சி போராட்டம் தான் அது. இதை தாண்டி இதில் எந்த விதமான தமிழ்நாடு நலனோ இல்லை, எந்த விதமான விடயமும் கிடையாது. காசிநாத பாரதி, தினகரன் இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவு, நாளை கட்சி ஆஃபீஸுக்கு போவார், அவர் செல்வதை தடுக்க முடியாது. நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் சூளுரை மேல் சூளுரை விடுத்திருந்தாங்க. இன்றைக்கி நான் போகலை, போகிறதை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். காவல்துறையும் சட்டத்தை மீறி செயல்பட முடியாதுன்னு எச்சரிக்கிறார். ஒரு அமைச்சரை எச்சரிக்கிறார். 20 அமைச்சர்களை தான் இணைப்பாங்கன்னு நினச்சி காத்திருந்தேன்றார். இப்போ வந்து அதிமுகவை தான் தான் வழிநடத்த போகிறோன்னு சொல்கிற ஒருவரால் கட்சி தலைமை அலுவலகத்துக்கே போக முடியாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தன் வீட்டிலேருந்து சொல்கிறதுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கும்? அதாவது எங்கள் வீட்டுக்கு எப்போ வேணாலும் நாங்கள் போகலாம், எங்கள் வீட்டுக்கு நான் போகலாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக வருமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அண்ணன் அவர்கள் சொன்னது போல் வந்து ஒரு உரையில் இருவாட்கள்னு சொன்னாங்க. நிச்சயமாக அப்படி கிடையாது. இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து இந்த 37 சட்டமன்ற உறுப்பினர்களும் வேறு தலைமையை நோக்கி போகவில்லை, வேறு நபர்களை நோக்கி போகவில்லை. இப்போ வந்து மிகப்பெரிய ஆளுமையாக, மிகப்பெரிய அதிகாரம் புரிந்தியவராக முதலமைச்சர் இருக்கின்ற சூழ்நிலையில் கூட அவர்களுடைய சொல்ல இதுக்கு அவங்களுக்கு வந்து வருத்தம் வருங்கிறது தெரிந்தும் கூட 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு சென்று அவர்களை பார்க்கிறார் என்றால் அவர் மிகப்பெரிய கரிஷ்மாட்டிக் லீடராக இருக்கிறார் என்று ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து அன்னைக்கு அந்த 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்ததுங்கிறது அண்ணன் திவாகரன் அவர்களும் தினகரன் அவர்களும் ஒன்றிணையாத சூழ்நிலையில் இன்றைக்கி திவாகரன் அண்ணனிடம் வந்து நிச்சயமாக ஒரு 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள், எங்களுடைய அமைச்சர் உட்பட. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஏறக்குறைய வந்து 70-80க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களை அணுகி தான் இருக்கிறாங்க, இவர்களை சார்ந்து தான் இருக்கிறார்கள். அடுத்ததாக வந்து இன்னைக்கு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கரிஷ்மாட்டிக் லீடராக மக்களை கவரக்கூடியவராக, பத்திரிகையாளர்களை கவரக்கூடியவராக, வெகுஜன மக்களை கவரக்கூடியவராக டிடிவி தினகரன் ஒருவர் தான் இருக்கிறார். ஏங்க நீங்கள் 70 எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, இந்த தரப்பில் இருக்காங்க, முதலமைச்சரோட கேபினெட் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பார்வையை முன் வச்சிங்கனாலும், இல்லை கேபினெட் தான் இருக்குன்னு சொல்ல வரல, இல்லை யாருக்காலும் 70 நீக்கிட்டீங்கன்னா 70-80 நீக்கிட்டால் மீதி என்ன இருக்குது? இதில் கேள்வி என்னென்னா, ஒரு அதிகாரம் பொருந்திய ஒரு நிதியமைச்சர் ஜெயக்குமார் கட்சியையும் ஆட்சியையும் முதலமைச்சர் தான் வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்கிற செய்தின்றது தினகரனோ திவாகரனோ இதை வழிநடத்தவில்லை, வேற யாரும் இல்லை. ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இந்த கட்சியை ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்துகிறாருன்னு அவர் திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அது முதலமைச்சரின் ஆசீர்வாதம் இல்லாமல் சொல்கிறாரா, அமைச்சருடைய ஒப்புதல் இல்லாமல் சொல்கிறாரா, 70 பேர் இந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் சொல்கிறாரா? எல்லாம் தெரிஞ்சு தானே சொல்கிறாரு. அப்படின்னா இந்த பிரச்சனையெல்லாம் தங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திடாது, இந்த ஆட்சி அதிகாரம்ன்றது இந்த தரப்புக்கிட்ட தான் இருக்க போகுது, மற்றவர்கள் பேசுவதெல்லாம் வெளியிலிருந்து பேசுவதெல்லாம் தன்னை பாதிக்காதுன்ற எண்ணத்தில் தானே பேசுகிறார். இல்லை கட்சியும் ஆட்சியும் இவங்க தான் நடத்துகிறாங்கன்னு அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, மக்களுக்கே தெரியுமே. இப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம முதல்ல அவர் வந்து மக்களுக்கு சொல்லாமல் சொல்லுகின்றார், ஒரு அர்த்தத்தை வந்து மக்களுக்கு சொல்லாமல் சொல்லுகின்றார். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று அதற்கு பிறகும் கூட இவரை சந்திக்கிறாங்க. இதே வந்து இன்னொரு ஊகத்தின் அடிப்படையில் ஆர்கே நகரில் தேர்தல் நடைபெற்று அன்றைக்கு அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமை எப்படி ஆகியிருக்குங்கிறத உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே பொதுவாக வெகுஜன மக்களுக்கும் தெரியும். அதனால் வந்து அவர் மீது ஒரு பொய் வழக்கு போடப்பட்ட போது ஏறக்குறைய தென் தமிழகத்தில் வந்து ஏறக்குறைய 6-7 மாவட்டங்களில் மாநாடுகள் நடத்தப்பட்டது. மாநாடுகள்னால் அதாவது வந்து இப்போ கண்டன பொதுக்கூட்டம்னு சொன்னாங்களே தவிர மாநாடு அளவுக்கு தான். மதுரை மேலூரில் வந்து கே பி சாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் நடத்தின மாநாட்டில் வந்து இருந்த இது வந்து 84,000 பேர் வந்த மக்களுடைய எண்ணிக்கை, அதில் பாதிக்கு மேலே பெண்கள்ங்கிறது தான் அன்றைக்கி வந்து உளவு பிரிவினுடைய ரிப்போர்ட். அதனால் இல்லை அதாவது அரசியல் அந்த கணக்கெலாம் வேல்யூ இருக்கா? இப்போ எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலையில் ஒரு மீட்டிங் போகிறார், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது எப்படி வேணாலும் நீங்க பேசலாம், ஆட்சி அதிகாரத்திற்கு இல்லாமல் கூட்டத்தை வைத்து மட்டும் நாங்க சொல்லல. யார் மீது அதிகமாக கல்லடி விழுகிறதோ, யார் மீது விமர்சனங்கள் அதிகமாக செய்யப்படுகின்றதோ, யார் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று டெல்லி தலைமை நிலைக்கிறதோ அவர் தான் திராவிட தலைமையாக வர முடியுங்கிறதா எங்களுடைய மறுக்க முடியாத கல்வி. எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொல்றதா இருக்கட்டும், அண்ணன் புகழந்தி அண்ணன் சொல்வதாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஏதோ ஒரு அடிப்படையில் எந்த அடிப்படையில் சொல்றாங்க, டெல்லி யாருக்கு குறி வைக்குதோ அவங்க தான் உங்களுக்கு அவங்க தான் மிகச்சரியான தலைமையாக வர முடியும். ஆனால் நீங்களும் டெல்லி குறி வைக்குதுனாலும் நீங்களும் அடிபணிந்து தான் போகிறீர்கள். பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் அடிபணிந்து பாஜக வேட்பாளர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு தெரிவித்தா, ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தேர்தலில் உங்கள் டெல்லி யாரை குறிவைத்து சிறைக்கு அனுப்பிச்சதோ அந்த தரப்பும் இல்லை தினகரன் தரப்பும் அவரை தானே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிற நபர்களை நாங்கள் ஆதரிக்க முடியாது. அப்போ யதார்த்தமாகவே நாங்கள் மாற்று இயக்கத்துக்கு வந்து தான் ஆகணும், மாற்று அணிக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தாகணும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து சரி. இது நான் திருச்சி வேலுச்சாமி அவர்கள்ட்ட மட்டும் சொல்லலாம், இதெல்லாம் ஒரு தப்பித்தல் வாதம் இல்லை. நாடளவில் எதிர்கட்சிகள் அப்படின்னு இருக்கு, இந்த ஆட்சியை எதிர்த்து நீங்க செய்யணும் அப்படின்னா நாடளவில் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து நீங்கள் செயல்பட்டு இருக்கணும், அதற்கான காரணத்தை தேடி இருக்கணும். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு ஜாஜே என்ற 2 அணி பிரிந்த போது அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஊடகங்கள் கிடையாது, விவாதிக்கப்படலை. ஆனா இன்னைக்கு விவாதிக்கப்படுகிறோம்னா அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது, வேகம் வில் ஃபில் அப் ஆல். அதனால வந்து அந்த இடத்துல திமுகவும் காங்கிரஸ் இருக்கிறதுனால நாங்கள் ஆதரிக்கலன்னு சொல்கிற ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல, அது கண்ணெதிரே 3 ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, 3 இடங்கள் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தான் மோதல், ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து எதிரணி ஒரு வேட்பாளரை ஏற்கிறாங்க. கேரளாவில் அதே நிலைமை தான், அவங்க ஒரு அணியில் இருக்கக்கூடிய வேட்பாளரை நீங்கள் ஆதரிக்கிற வேட்பாளரை நான் ஆதரிக்கலன்னு சொல்லலை. இந்த முனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திராவில் ஜெகன் ரெட்டி நடத்துகிற கட்சிக்கும் சந்திரபாபு நாயுடு கட்சிக்கும் தான் அங்கே எதிரும் புதிருமான போட்டி. ஆனால் ஜெகன் ரெட்டியும் பிஜேபி ஆதரிக்கிறார், சந்திரபாபுவும் பிஜேபி ஆதரிக்கிறார். எனவே என் அரசியல் எதிரி ஒருத்தர் ஆதரிக்கிறார்ன்றதுக்காக நான் அவருக்கு எதிரான நிலை எடுப்பேன் அப்படின்ற வாதம் அதிமுகவுக்கு என்ன பொருத்தமாக இருக்குமே தவிர எல்லா கட்சிக்கும் பொருந்துகிற ஆர்கியூமெண்ட் இல்லை. நான் திருச்சி வேலுச்சாமி அவர்கள்ட்ட கேட்டு வரணும், மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குது? இன்றைக்கி வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால இந்த அதிகார சண்டை நடக்கிறது, யாரோ ஆட்டு விற்கிறார்கள் அப்படின்ற கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க. இன்றைக்கு தொண்டர் பலம், சட்டமன்ற உறுப்பினர்களின் பலம், பொதுமக்கள் ஏற்றுக்கொள்கிற தன்மை, ஒரு வசீகரமான ஆளுமை, இதில் யாரிடம் இன்றைக்கு இந்த இடம் இருக்குது? இப்போ திரு காசிநாத பாரதி கணக்கில் சேர்த்தா அந்த கட்சியினுடைய திவாகரன் அப்படின்ற ஒரு ஆளுமை 30 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறாருன்னு பொது வெளியில் சொல்கிறாரு. அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. தினகரன் அன்புக்கு 37 பேர் கட்டுப்பட்டிருக்கிறாங்க. பன்னீர் அன்புக்கு 12 பேர் கட்டுப்பட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அன்புக்கு அவரை ஆதரித்து ஓட்டு போட்டால் 122 பேரும் கட்டுப்பட்டிருக்கிறாங்க. அன்னைய தேதியில் நாளைய தேதியில் யார் யாருக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்ற நிலைமை வருமா? இது வந்து அதிகார சண்டை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பொருளா, இல்லை எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்பிட்டு தங்களுக்குள் மோதல் இருப்பதாக காட்டிக்கொண்டு ஒரு எம்ஓயு சொல்கிறீங்களே நீங்கள் வந்து, அவர்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு வர வேண்டும், புரிந்து போனால் ஒன்றும் இல்லைன்றீங்களே, அவங்களுக்குள்ள ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசப்பட்டு இருக்கா? அதாவது முதல்ல நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திமுக ஆதரிக்கிற இடத்தில் அண்ணா திமுக ஆதரிக்காது அன்னு காசிநாத பாரதி சொன்னார். நான் அவரை குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவருக்கு பழைய செய்திகள் தெரியல. இதே தமிழ்நாட்டில் நீங்கள் வேற உதாரணம் வேண்டாம். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு திருப்பத்தூரில் ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வால்மீகி போட்டியிட்டார். அந்த வால்மீகி திமுகவும் ஆதரித்தது, அதிமுக ஆதரித்தது. அதனால திமுக அதிமுகவும் ஒரே ஒருவரை ஆதரித்த வரலாறு இல்லை என்பது தவறு. இப்ப நாம் கவலையோடு பார்க்கிற விஷயம் என்பது அண்ணா திமுக என்கின்ற இவர்களே யார் பெரியவர் யார் சிறியர் என்பதை விட, இவர் யார் பெரியவராக வந்தால் அல்லது யார் சிறியவராக வந்தால் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் லாபம், அதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் ஒன்றை இன்னும் கவலையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். நேற்று மாலை நான் கரூரிலிருந்து திருச்சிக்கு வந்தேன். வருகிற போது பெட்டவாய் தலையில் 3 கிலோமீட்டருக்கு மேலே சாலை ஓரத்திலே மணல் லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நஞ்சமல்ல, கிட்டத்தட்ட 2000 லாரிகள் இருக்கிறது. இந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கு ஓபிஎஸ் ஏதாவது முயற்சிப்பாரா, இபிஎஸ் முயற்சிப்பாரா, அல்லது நம்முடைய தினகரன் முயற்சிப்பாரா என்றுதான் நான் பார்க்கிறேன். மக்களுக்கும் அந்த கவலை தான் இருக்கிறது. அதில் இவர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்திய அரசுடைய ஆதரவு இபிஎஸ்க்கு இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள். அது ஆதரவு அல்ல, அதிகாரம். அதை வைத்துக் கொண்டு மிரட்டல், மத்திய அரசுடைய மிரட்டல் இருக்கிறது. இவர்கள் மிரண்டு போயிருக்கிறார்கள். அன்பின் பால் இவர்கள் ஆதரிக்கவில்லை. முதலமைச்சர் தரப்போ, அமைச்சர்கள் தரப்போ, பன்னீர் தரப்போ, தினகரன் தரப்போ, சசிகலாவை சந்தித்துட்டு வந்த தம்பிதுரை தரப்போ சொல்லல, பொதுவெளியில் அது பதிவாகல. உங்களை போன்ற அரசியல் நோக்கருடைய கருத்து நான் உங்களுடைய நீங்க பயணத்துக்கு செல்லக்கூடிய நிறைவு கருத்தா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல் நகர்வுகளை நீங்க கடந்த காலத்தில் பார்த்தவர், இந்த அரசியல் நகர்வு அப்படின்றது எப்படிப்பட்டதாக போகும்? சில தினங்களுக்கு முன்னால் தினகரனும் திவாகரனும் தஞ்சையில் ஒரு துக்க நிகழ்ச்சியில் சந்தித்து கொண்டு நீரடித்து நீர் விலகாது, நாங்கள் இருவரும் இணைந்து விட்டோம் அப்படின்ற ஒரு செய்தியை வெளிப்படையாக சொன்னாங்க. அது அந்த செய்தி யாருக்கான செய்தி? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு கை ஓங்கி இருக்க போகிறதா? நாளைக்கு அடுத்தடுத்த நடக்கக்கூடிய நாட்களில் 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் சுற்றுப்பயணம் போகிற நேரத்தில் யார் கை ஓங்கும்? முதலமைச்சரின் கை ஓங்குமா? இது முதலமைச்சருக்கு எதிரான பிரகடனமா, அல்லது அவர்கள் இணங்கி போவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? என்ன நடக்குன்றது உங்கள் பார்வையில் சொல்லுங்கள். அதாவது பல செய்திகள் மக்களுக்கு புரியாது. இன்றைக்கு இவ்வளவு பேசுகிற ஓபிஎஸ், தினகரன் பெரியகுளம் தொகுதியிலே பாராளுமன்றத்துக்கு தேர்தல் நிற்கிற போது தினகரன் அமர்ந்திருக்கிற போது பக்கத்திலே அமர்ந்த வரலாறு கூட கிடையாது. ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்திருக்கலாம். அவர் வருவதற்கு காரணமாக வழிவகுத்து தந்தது தினகரன். அது ஒன்று. அதே போல இபிஎஸ் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவரை முன்மொழிந்து அவரை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா. ஆகவே இந்த இருவருக்கும் அவர்கள் சுயசார்பாக அவருடைய திறமையை தகுதியை வைத்து முதலமைச்சர் நாற்காலியில் அமரவில்லை. அதே நேரத்தில் சசிகலாவோ தினகரனோ அவர்களும் தங்களுடைய சொந்த முயற்சியில் தான் இதை செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவே தனித்தன்மையோடு இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எவரும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சோதனையான காலகட்டத்தில் தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் இந்த 4 ஆண்டு காலங்களில் ஆட்சி நடத்துவதற்கு இணங்கி போவதும், அந்த இணங்கி மத்திய அரசை இவர்களை அழிக்க நினைக்கிற மத்திய அரசை பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரே முறையில் ஒரே பார்வையில் ஒரே குறிக்கோளோடு ஒரே லட்சியத்தோடு இருந்தால் மட்டும்தான் அவர்களும் காப்பாற்றப்படுவார்கள், தமிழகம் காப்பாற்றப்படும். இதுதான் இன்றைக்கு நான் புரிந்து கொள்கின்ற, நான் மக்களுக்கு சொல்லுகின்ற கருத்தாக இருக்க முடியும். நன்றி திரு வேலுச்சாமி. திரு ரவீந்திரன் துரைசாமி அரசியல் காய் நகர்த்தர்கள் நடக்குது, பொலிட்டிக்கல் போஸ்டரிங். தான் இரட்டை இலை பறிபோன நாளிலும் தினகரன் வந்து கூலாக மீடியாவை டீல் பண்ணார். இன்றைக்கி நாளை போகவில்லை அப்படின்ற நிலையில் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார், கட்சி நிர்வாகிகளை வெளியிடுறார். புதிய நிர்வாகிகள் ஏற்கனவே இருப்பவர்களும் தொடர்வார்கள், புதுசாக இருக்கிறவங்களுக்கும் பதவி தந்து இது பண்ணுறாங்க. ஒரு உரையில் இரண்டு வாள்கள் இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறது முரண்பாடு 2 பேருக்கும் இருக்கிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற டிடிவி தினகரன் அவர்களுக்கும் முரண்பாடு இருக்கிறது. இந்த முரண்பாடு முற்றப்போகிறதா, வரக்கூடிய நாட்களில் முற்றுமா? அப்படி முற்றினால் யார் கை ஓங்கும்? அதனால் ஆட்சி அதிகாரத்திற்கு ஆபத்து வருமா? யார் இதில் இணங்கி போவார்கள், யார் பணிந்து போவார்கள்? கலச்சூழல் அப்படின்றது உங்கள் புரிதலில் என்னவா இருக்குது? அதாவது ஜெயலலிதா, முதல்ல இதை சொல்லிக்கிறேன், ஜெயலலிதா ஒரு எஸ்டாப்ளிஷ் லீடர். அவரை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்து அவரே கவர்னரெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சல்டேஷனோட தான் போடணுங்கிற கருத்து உள்ளவர். கன்சல்டேஷன் பண்ணி ஒன்றும் போடலை, பொறுப்பு கவர்னரை தான் போட்டாங்க. இவங்க வரவேற்று வந்தாங்க, வழி அனுப்பவும் செய்தாங்க. அதை விட ஜெயலலிதா வந்து 2016 ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கூட இல்லை, ஒரு இண்டிபெண்டன்ட் சார்ஜ் உள்ள மினிஸ்டர் கூட, சாதாரண ஒரு இணையமைச்சர், பொன் ராதாகிருஷ்ணனை போய் தமிழ்நாட்டின் நலனுக்காக சிறப்பாக செயல்படுகிறார், செயல்படுகிறார்னு 2 முறை ஜெயலலிதா பாராட்டினாங்க. அந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்லாத, மக்கள் அங்கீகாரம் பெறாத இபிஎஸ் வந்து அந்த அளவுக்கு கூட பண்ணலை, ஓபிஎஸும் பண்ணலை. இவங்க வந்து பிஜேபிக்கு கைப்பாவைங்கிற ஒரு கருத்தை தான் என் அண்ணன் வேலுச்சாமி சொன்னாலும் கூட, ஜெயலலிதாவும் அந்த அளவுக்கு ஒன்றும் சில விஷயங்களில் எதிர்த்து ஒன்றும் இல்லை. இவங்க தங்களோட சர்வைவலுக்கும் தங்களோட பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் எல்லாரும் பண்ணுவாங்க. நீங்கள் ஓபிஎஸ் வந்து எல்லாருமே சேர்ந்துருவாங்க, எப்படி சேர்ந்தால் அவரோட பொலிட்டிக்ஸ் எவ்வளோ மோசம் போகும், எப்படி சேருவார் பிஜேபியில். ஆனால் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்கள், சசிகலாவை ஜெயலலிதாக்குனே விளம்பரம் கொடுத்தாரு, சசிகலாவை காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார், சசிகலாவை ப்ரப்போஸ் பண்ணார். இதெல்லாம் பிஜேபி சொல்லி தான் பண்ணாரா? அப்போ ஏதோ பிஜேபிட்ட அவருக்கு நெருக்கம் இருக்கலாங்கிறக்கா எல்லாமே அவர் பிஜேபி சொல்கிறதான் கேட்குறாரு. அவருக்கு இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னு எந்த தலைவரும் சொல்ல முடியாது, ஜெயலலிதாவையும் சொல்ல முடியாது, இவரும் சொல்ல முடியாது. ஜெயலலிதாவால் நிறைவேற்றாத ஜல்லிக்கட்டை வந்து இவர் வந்து தமிழர்களுக்கு நிறைவேற்றி தந்தார். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், இவரை ப்ரொமோட் பண்ணான்னு மோடி நினச்சிருக்கலாம். டிஜிட்டல் அக்சஸ் சிஸ்டத்தை வந்து அது மோடி நினைச்சாரா? ஓ பண்ணிட்டு மக்கள் மக்கள் இது மெரினால மக்கள் திரட்ட சட்டம் மக்கள் பின்னாடி வந்தது. போராட்டம் நடத்துறவங்க அந்த போராட்டத்தினுடைய வெற்றிக்கு எந்த ஒரு தனி மனிதருக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தாலும் அது அன்றைக்கு கட்சி ஜாதி எந்த வேறுபாட்டையும் மறந்து அந்த லட்சக்கணக்கில் கூடினவங்க டிஜிட்டல் அக்சஸ் சிஸ்டம் வந்து ஜெயலலிதா சிறுமைப்படுத்ததா? டிஜிட்டல் அக்சஸ் சிஸ்டம் ஜெயலலிதா சாதனைப்படுத்த முடியல. இது வந்து மக்கள் போராட்டத்தில் வரல, எடப்பாடிக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து மக்கள் அழுத்தம், மக்கள் பிரச்சனையை தான் ஒரு இன்னைக்கு பிரச்சனைக்கு வந்துடுவோம் சார். இல்லை, நான் வந்து என்னவோ ஜெயலலிதா மட்டும் 10 கை 10 கால், எடப்பாடி பன்னீர்செல்வம்லாம் ரொம்ப பிஜேபிக்கு ரொம்ப அணங்கி போகிறாங்க போது ஜெயலலிதாவும் இறங்கி போன இடத்த நான் பதிவு செய்ய வேண்டிய நிலைமையில இருக்குங்கிறத. ஜெயலலிதா வந்து குஜராத்தின் மோடியா தமிழ்நாட்டின் லேடியான்னு அந்த கேட்ட பிறகுதான் சாதாரண இணையமைச்சரை தமிழ்நாட்டின் நலனுக்காக பொன் ராதாகிருஷ்ணன் சிறப்பாக செயல்படுறாரு. எல்லாத்தையும் தீர்மானிக்குது என்ன? பவர் ஆஃப் ஸ்ட்ரெங்த் எல்லாரும் அதுதான். எஸ்டாப்ளிஷ் லீடர் 37 MP இருக்கவங்க சொல்லும் போது இன்னைக்கு வந்து பல நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஓபிஎஸும் இபிஎஸ் எப்படி செயல்பட்டு இருக்க முடியும்? இபிஎஸ் எப்படி செயல்பட முடியும்? அவர் சர்வைவல் பண்றாரு, அவர் லாபி பெருசு, அதனால தான் அவர் இன்னைக்கு வந்து ஓரளவு மோடி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. அட்ஜஸ்ட் பண்ண முடியல. லாபி பெருசா அல்லது அவரை ஒரு லாபி தூக்கி நிறுத்துகிறதா? இல்ல, நீங்க வந்து அதெல்லாம் வேற பாயிண்ட், அந்த ஏரியாக்குள்ள நம்ம போறோம். நிச்சயமா இப்போ அவரோட இப்போ என்ன ஆகும் சார்? இப்போ அவரோட பொலிட்டிக்ஸ் வந்து மோடி டீல் பண்றாரு தன்னோட. நாங்க இணைவோம், நாளைக்கே நடக்கும் இல்ல, அவரு நாளைக்கு நடந்தாலும் ஆச்சரியப்படல. அவரோட தினகரன் சொல்றாரு, அவரோட பொலிட்டிக்ஸ் தினகரோட மட்டும் இல்லைங்கிறதா சொல்ல வர்றேன். அவரோட ஸ்டேச்சர் வந்து இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கூட டீல் பண்றாரு. பிரைம் மினிஸ்டரோட கோப பார்வை வந்து சசிகலாவுக்கு மேல அநீதியா போச்சு, தினகரனுக்கு மேல அநீதியா போச்சு, அந்த மாதிரி தனக்கு எதிராக போகக்கூடாதுங்கிறதுல கிளியர் கட்டா முதல் ரவுண்டு டீல் பண்றாரு. ரெண்டாவது, கருணாநிதிக்கு வந்து விதிவிலவு கொடுக்குறாரு, அது கூட தன்னோட கவர்மெண்டோட ஸ்டெபிலிட்டி நோக்கத்தில் கொடுத்தது தான். அதே வேளையில் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுறாரு. கருணாநிதி ஜெயலலிதாவுக்கும் விலக்கு கொடுத்தாரு. ஆமாம், கொடுத்துருக்கலாம்ல. வரலாறு புதிய சட்டமன்றம் நடந்தபோது ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நலம் இல்லைன்னு சொல்லி இதே ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட சொன்ன போது கருணாநிதி அதை ஒப்புக்கொண்டார். 60 நாள் வரல பதவி போகாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க விலக்கு கொடுத்தாங்க, இவங்களுக்கு இவங்க விலக்கு கொடுத்தாங்க. எடப்பாடி வந்து அந்த லாவணி அரசியலை பண்ணாம விலகு கொடுத்துருக்காருன்னா திமுக எம்எல்ஏ கிட்ட ஒரு குட்வில்ல வாங்குறதுக்கு தான் கொடுத்துருக்காருங்கிற மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. அடுத்தபடியாக ஸ்டாலின் வந்து நீங்கள் குளங்களை தூர்வாரிங்களா சார், இன்னைக்கு பிரச்சனைக்கு வரும் யாருக்கு, இந்த மூணு பேருக்குள்ள வருவோம் சார். நேரம் இல்லை, மூணு பேருக்குள்ள நான் நேரம் ட்ராக் பண்ணுவேன்னா நான் ட்ராக் பண்ணல. இல்லை, எனக்கு ஸ்ட்ரைட்டாக நான் உங்களை கேட்கறது ரெண்டு உரன்னீங்களே, இது சேலஞ்சுனா யாருக்கு எதிரான சேலஞ்சை அவர் எதிர்கொள்வாரா? நிச்சயமா அவர் வந்து தன்னோட முதலமைச்சர் பதவியும் காப்பாற்றி கொண்டு தான் ஒரு மக்கள் தலைவர் அதுக்குமான அரசியல் காய்களை நிறுத்தி கொண்டிருக்கிறார், நிதானமாக நிறுத்தி கொண்டார். இந்த நீங்கள் உங்களை கேள்விக்கு தான் பதிலாக வரேன். இந்த ரெண்டு மெயின் ஃபோக்கஸாக வச்சுருக்கவங்க அது பிறகு ஓபிஎஸ்ஐயும் டிடிவியும் பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மிக இலகுவாக கையாண்டு வர்றாருன்னு தான் நான் கருதுறேன். அவர்களுடைய இந்த த்ரெட் 37 பேர் புதிய நிர்வாகிகள் அறிவிக்கிறது, கட்சி ஆபீஸ்க்கு வருவன்றது, நிர்வாகத்துக்கு போவன்றது, அவர் வந்து பிரஷசைட் பண்ணிடுறாரு. அதை அவர் பொறுப்படுத்தவே மாட்டார். அதை விட இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வராரு. இதுக்கு அடுத்த முக்கியத்துவம் கொடுத்தா பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ தினகரனுடைய அனௌன்ஸ்மெண்ட், புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு, நான் கட்சி ஆஃபீஸ்க்கு வருவேன், அவரோட பார்வை வந்து இதிலே வந்து தன்னை இது பண்ணிக்கல, இந்த பார்வையும் பார்க்குறாரு. அதை தாண்டி மோடிட்ட டீல் பண்ணுறாரு, ஸ்டாலினுக்கு தன்னை போட்டியாளராக தன்னை தகவமைத்து கொள்கிறார். அதுக்குள்ள உதாரணங்கள் உங்களுக்கும் தெரியும், நானும் ஏற்கனவே சொன்னது சொல்ல முடியும். இப்போ அதாவது இந்த 3 அம்சத்துக்குள்ளே நிற்போம். இந்த அனௌன்ஸ்மெண்ட், புதிய நிர்வாகி, நான் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குனது சசிகலா தான், நாங்கள் விரும்பினா அமைச்சர் ஜெயக்குமாரை நீக்க முடியும், மக்கள் நிர்வாகிகள் கட்சி எங்கள் பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு சவால் இந்த ஆட்சிக்கு அப்படின்னு பார்க்கணுமா? அதாவது மக்கள் நலனிலிருந்து ஒரு கட்சி, ஒரு ஆளும் கட்சியினுடைய நடவடிக்கைகளை பாருங்கள், அது முக்கியமானது. இவர்கள் ஒன்றாவே சேர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படி இருந்தும் அந்த தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. எனவே இந்த விடயத்தில் இவர்கள் தங்களை மட்டுமே நிலைநிறுத்திக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இயக்குபவர்கள் நினைக்கின்ற இலக்கை நோக்கி இவர்கள் நகர்வார்கள். அதனை பொறுத்துத்தான் எதிர்காலம். இல்லை, அது ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி, அது நீடிக்கணுன்ற தேவை அந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்கும். இதில் எங்கே ஜனநாயகத்தை தேடி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. நீங்கள் ஜனநாயகம் அந்த கட்சிக்கு மக்கள் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டு மக்கள் வாக்களித்தது சொல்ல, இந்த கட்சியில் இப்பொழுது நடைபெறக்கூடிய விடயங்கள் எந்த விதிமுறைகளாவது கட்டுப்படுத்திக்கிறது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன அந்த கட்சியில் விதிமுறை இருந்தது, என்ன ஜனநாயகம், அதேதான் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அதற்கு பிறகு நம்ம பேசுவதற்கு நமக்கு ஒன்றும் இல்லை. மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க, மக்கள் வந்து அதை திருப்பி அந்த ஆட்சி வரணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. குணசேகரன் அந்த இடத்தை பற்றி எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. இந்த 3 பேரும் இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்களே, இதில் கட்சி நடனோ இல்லை தமிழ்நாட்டு நடனோ எங்காவது இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? சரி, இல்லை என்றால் சரி நலன் இல்லை. ஒரு பத்திரிகையாளராக கேட்கிறேன், இந்த காய் நகர்த்தர்கள்ல யார் வெற்றி பெறுவாங்க, யார் கை ஓங்கும்னு நினைக்கிறீங்க? 3 பேர் கையுமே ஓங்காது, நிர்ணயிக்கிறவனுடைய சக்தி தான் ஓங்கும், அவனுடைய கை தான் ஓங்கும். அதாவது சுற்றுப்பயணங்களை எல்லாரும் செய்துவிட முடியாது. மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர் தான் சுற்றுப்பயணத்தை நடத்த முடியும். ஸ்டாலினுடைய சுற்றுப்பயணத்தை பார்த்தீங்கன்னாலும் சரி, அல்லது அதுக்கு அடுத்ததாக ஓபிஎஸ் ஒரு சுற்றுப்பயணத்தை அறிவித்து அதை வித்ட்ரா பண்ணதாக இருக்கட்டும். இன்றைக்கி ஏன் மீட்டிங்கை நடத்துகிறாங்க ஒவ்வொரு இடத்துலன்னா, காஷ்மீர்லேருந்து கொண்டு வந்து கன்னியாகுமரியில் கூட மீட்டிங் நடத்த முடியும். ஆனால் சுற்றுப்பயணங்கிறது அந்தந்த லொக்காலிட்டியில் இருக்கிற அந்தந்த லோக்கல் பீப்புள் வந்து சேர்ந்தால் தான், மாபா வந்தால் தான் அந்த கூட்டத்தை வந்து அந்த சுற்றுப்பயணத்தையே சிறப்பாக நடத்த முடியும், அதை வெற்றிகரமாக அமைய முடியும். அதை துணிந்து எந்த விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃபேக்டரும் இல்லாத போது, மோடியினுடைய ஆதரவோ சாடியினுடைய ஆதரவோ எந்த ஒரு அரசியல் அதிகாரத்தினுடைய பலமோ இன்னைக்கு இல்லாத சூழ்நிலையில் கூட தன்னுடைய தலைமையை மட்டும், தன்னுடைய தலைமை பண்பை மட்டும், தன்னுடைய அணுகுமுறையை மட்டும், தன்னுடைய தொண்டர்களை ஈர்க்கின்ற திறனை மட்டும் நம்பி இன்றைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அது ஒரு சேலஞ்சு தான். அதை செய்கிறதே மிகப்பெரிய அந்த தலைமையை நான் தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து மறைமுகமாக மற்ற தலைவர்களுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்கிறாருங்கிறத என்னால் சொல்ல முடியும். இந்த சவாலை எடப்பாடி எதிர்கொள்வார், ஆட்சியையும் கட்சியும் அவர் கை ஓங்கி நிற்கும்னு அவர் சொல்கிறார். நீங்க அதுக்கு மாறுபட்ட கருத்தை சொல்றீங்க. இல்ல, அவர் இருக்கிற சூழ்நிலை தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து அவர் வந்து வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்காரு, அவருக்கு பல்வேறு அழுத்தங்கள் பல்வேறு துறையிலிருந்து. நீங்க இந்த அரசியல் விட்டு ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவோங்கிற மாதிரி தான் இன்னைக்கு சூழ்நிலை, எல்லா ஃபேக்டரும் அவரை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஆனா இதையெல்லாம் சேலஞ்சா எடுத்து இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை அறிவிச்சிருக்கிறாருங்கிற போது வந்து நிச்சயமாக அவர் ஒரு மக்கள் தலைவராக, திராவிட தலைவனாக உருவாவதற்கான வாய்ப்பு அதிகமாக. எடப்பாடியும் தமிழர் தான். இல்ல, எடப்பாடி வந்து மோடி கேட்டுதான் ஆதரவு கொடுத்தாரு. எல்லாரும் திராவிடம் தான், நீங்களும் திராவிடம் தான், நானும் திராவிடம் தான், சுற்றுப்பயணத்தை அறிவிக்க முடியும். இவர்கள் எல்லாமே செல்வாக்கு இல்லாத தமிழர்கள். நீங்க சொல்ற 3 திராவிட தலைமையும் செல்வாக்கு இல்லாத தலைமைகள். உங்களால் தமிழ்நாட்டுக்கு பலர் இல்லை, டெல்லி தான் முடிவு பண்ண போகுதுன்றது ஐயநாதன் அவருடைய பார்வை. 37 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆட்சி அதிகாரத்தை விட்டுவிட்டு ஒரு அன்பை மட்டும் யாரால் அணுகுமுறையை சரியாக கொண்டு செல்ல முடியும், யார் இந்த திராவிட தலைமையை ஏற்க முடியும் என்பதை 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கிறார்கள். அது வந்து திவாகரன் அண்ணனுடைய ஆதரவு இல்லாத சூழ்நிலையில் இன்னைக்கு அவரும் ஆதரவு கொடுக்கிறாருன்னா நிச்சயமாக எங்களால் வந்து 70-75 சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக வருவாங்க. அப்படி வருகின்ற சூழ்நிலை ஏன் அவர்கள் இவ்வளவு அதிகாரத்தை விட்டுவிட்டு செல்கிறார்கள்? ஆட்சி நிலைக்குமா? இல்ல, முதல்ல 24 எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரட்டு, அதுக்கு பிறகு பேசலாம். சீயிங் இஸ் பிலீவிங். முதல்ல அதுக்கே தயாராவாங்களாங்கிறது பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த ஸ்டெப்பை தாண்டிட்டு அது பிறகு அடுத்த கட்டம், அந்த ஸ்டெப்பே கஷ்டம்னு நான் சொல்றேன். இல்ல, அவரு மிக தெளிவா சொல்றாரு. 2019 பாராளுமன்ற தேர்தல் வருது, அதை நோக்கி தான் நாங்க சென்றுகிட்டு இருக்கோமே தவிர இங்க ஆட்சியை மாற்றி அமைப்பதோ இல்ல 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 அவர் 2019 வரையிலும் ஆர்கே நகர் எலெக்ஷன் நடக்காது, உள்ளாட்சி தேர்தல் மக்களுக்கு இதுல ஒன்றும் இல்லை என்ற கருத்து தான் நீங்க எஞ்சி சொன்ன கருத்தாக இருக்கிறது. பார்ப்போம் அரசியல்ல யார் கை ஓங்குறது என்று. உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.